அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து புத்தகம் முழுவதிலிருந்து முக்கிய வினாக்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கூட போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் வினா, ஒளிச்செறிவின் எசை அழகு அது கேண்டிலா. ஒளிச்செறிவின் எசை அழகு கேண்டிலா. மின் நூட்டம் கணக்கிடும் முறை யாது? மின் நூட்டம் ஈக்குவல் மின் நோட்டம் இன்ட்டு நேரம். திரவங்களின் பருமனை அளக்க பயன்படும் அலகு எவைனா கேலன், அவுன்ஸ், குவாட். திரவங்களின் பருமனை அளக்க பயன்படும் அலகுகள் எவைனா கேலன், அவுன்ஸ், குவாட்ஸ். அடர்த்தியின் எஸ்ஐ அலகு யாது? கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அடர்த்தியின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஒரு கேலன் என்பது 3785 மில்லி. ஒரு கேலன் என்பது 3785 மில்லி. ஒரு அவுன்ஸ் என்பது 30 மில்லி. ஒரு அவுன்ஸ் என்பது 30 மில்லி. ஒரு குவாட் என்பது 1 லிட்டர். ஒரு குவாட் என்பது 1 லிட்டர். ஒரு வானியல் அலகு என்பது என்ன? பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு தான் ஒரு வானியல் அலகு ஆகும். கப்பல் மற்றும் விமானங்களின் வேகங்களை அளக்க பயன்படும் அலகு எதுன்னா நாட். நாட் தான் கப்பல் மற்றும் விமானங்களின் வேகங்களை அளக்க பயன்படும் அலகு. பொதுவான வேகங்கள், ஆமையின் வேகம் 0.1 மீட்டர் பர் வினாடி. ஆமையின் வேகம் 0.1 மீட்டர் பர் வினாடி. மனிதர்களின் நடையின் வேகம் 1.4 மீட்டர் பர் வினாடி. மனிதர்களின் நடையின் வேகம் 1.4 மீட்டர் பர் வினாடி. விழும் மலைத்துளியின் வேகம் 9-10 மீட்டர் பர் வினாடி. ஓடும் பூனையின் வேகம் 14 மீட்டர் பர் வினாடி. சைக்கிளின் வேகம் 20-25 கிலோமீட்டர் பர் மணி. சிறுத்தையின் வேகம் 31 மீட்டர் பர் வினாடி. சிறுத்தையின் வேகம் 31 மீட்டர் பர் வினாடி. பயணிகள் விமானத்தின் வேகம் 180 மீட்டர் பர் வினாடி. பயணிகள் விமானத்தின் வேகம் 180 மீட்டர் பர் வினாடி. ராக்கெட்டின் வேகம் 5200 மீட்டர் பர் வினாடி. ராக்கெட்டோட வேகம் 5200 மீட்டர் பர் வினாடி. வயிற்றுப்போக்கு மருந்து எதுவாக பயன்படுகிறதுன்னா பிஸ்மத். பிஸ்மத் தான் வயிற்றுப்போக்கு மருந்தாக பயன்படுகிறது. முதன் முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய விஞ்ஞானி யாருன்னா ராபர்ட் பாயில். முதன் முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய விஞ்ஞானி யாருன்னா ராபர்ட் பாயில். ஆய்வகங்களில் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட தனிமங்கள் எத்தனைனா 24 தனிமங்கள். 24 தனிமங்கள் தான் ஆய்வகங்களில் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட தனிமங்கள் ஆகும். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எதுனா காச நோய். இதுதான் டிபின்னு சொல்லுவாங்க. சாலமோனெல்லா டைஃபி என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எதுனா டைஃபாய்ட். இந்த டைஃபாய்ட் வந்துச்சுன்னா 104 டிகிரி ஃபாரன்ஹைட் அளவுக்கு காய்ச்சலை ஏற்படுத்தும். டிஓடி என்ற மாத்திரை குணப்படுத்தும் நோய் எதுனா காச நோய். டிஓடி என்ற மாத்திரை குணப்படுத்தும் நோய் எதுனா காச நோய். புவியின் பதிவு செய்யப்பட்ட மிக உயர் இயற்கை வெப்பநிலை எவ்வளோன்னு 56 டிகிரி செல்சியஸில் ஃபாரன்ஹைட்டில் சொன்னால் 134.6 ஃபாரன்ஹைட். கெல்வினில் சொன்னால் 329.85 கெல்வின். இந்த இதுதான் புவியிலே பதிவு செய்யப்பட்ட மிக உயர் இயற்கை வெப்பநிலை ஆகும். எந்த ஆண்டு இந்தியாவில் மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்ததுன்னு 1899. 1899 ஆண்டு தான் இந்தியாவில் முதன் முதலில் மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்தது. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்னது? ஆம்பியர். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். தாவர உலகின் மிகச்சிறிய விதைகள் எனப்படுபவை எவைனா ஆர்கிட் விதைகள். தாவர உலகின் மிகச்சிறிய விதைகள் எனப்படுபவை எவைனா ஆர்கிட் விதைகள். டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு எதுன்னா ஏடிஸ் எஜிப்டி. ஏடிஸ் எஜிப்டி என்ற கொசு தான் டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்துகிறது. விப்ரியோ காலரே என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் எதுன்னா காலரா. இந்த காலராங்கிறது வந்து ஒரு வகையான பாக்டீரியாவால் ஏற்படும் நோயாகும். பாண்டா தாவரத்தில் காணப்படும் எத்திசு
காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கைக்கு உதவுன வெலமன் திசு வாண்டா தாவரத்தில் காணப்படும் வெலமன் திசு தான் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்துகிறது. நிமட்டோஃபோர்கள் எனப்படும் வேர் எதுன அபினிசிய தாவரத்தின் சுவாசிக்கும் வேர்கள் தான் நிமட்டோஃபோர்கள். ஹான்ஸ் லிபர்ச்சே என்பவரால் தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்டது. யாரால் தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஹான்ஸ் லிபர்ச்சே. முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கை இலை எதுன நைலான். நைலான் தான் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கை இலையாகும். முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார்? எட்மண்ட் அலெக்சாண்டர். முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார்னா எட்மண்ட் அலெக்சாண்டர். ஆஸ்பிரின் ஒரு ஆன்டிபயரட்டிக் ஆகும். ஆஸ்பிரின் ஒரு ஆன்டிபயரட்டிக் ஆகும். ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல். ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றலாகும். இஸ்ரோ ஒரு ஏவுகணை வாகனத்தில் 104 துணை கோளை விண்ணில் செலுத்தி ஆண்டு எதுனா 2017 பிப்ரவரி 15 அன்று தான் ஒரே ஏவுகணையில 104 துணை கோளை விண்ணில் செலுத்தியது. ஒளியாண்டு என்றால் என்ன? ஒளியாண்டு என்பது ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் ஒளியாண்டு எனப்படும். இதோட மதிப்பு என்னென்னா 9.4607 × 10^12 கிலோமீட்டர். ஒளியாண்டின் மதிப்பு 9.4607 × 10^12 கிலோமீட்டர் ஆகும். மூலச்செல்களின் சிறப்பு என்ன? மூலச்செல்னா ஸ்டெம் செல். கருவிலிருந்து பெறப்படும் மூலச்செல்கள் உடலில் உள்ள எந்த ஒரு செல்லாகவும் மாறக்கூடியது. உதாரணமாக இரத்த செல்லாகவும் நரம்பு செல்லாகவும் தசை செல்லாகவும் சுரப்பி செல்லாகவும் என பல்வேறு செல்லாக மாறக்கூடியது தான் இந்த மூலச்செல்கள். மனிதர்களின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவுனா 37°C அல்லது 98°F அல்லது 310 கெல்வின்ல சொல்லலாம். மனிதரோட சராசரி உடல் வெப்பநிலை டிகிரி செல்சியஸ்ல சொன்னா 37°C, ஃபாரன்ஹீட்ல சொன்னா 98.6°F, கெல்வின்ல சொன்னா 310.15°K. மருத்துவ வெப்பநிலைமானின் அளவீடு யாதுன்னா டிகிரி செல்சியஸ்ல 35 முதல் 42 வரை தான் இருக்கும். அதே ஃபாரன்ஹீட்ல சொன்னா 94°F முதல் 108°F வரைக்கும் தான் அந்த மருத்துவ வெப்பநிலைமானின் அளவீடு இருக்கும். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு யாது? கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். நெகிழி பைகள் சிதைவடைய ஆகும் ஆண்டுகள் எத்தனை? 500 ஆண்டுகள். நெகிழி பைகள் சிதைவடைய ஆகும் ஆண்டுகள் 500. ஒரு தலைமுறை என்பது எத்தனை வருடம்? 30 ஆண்டுகள். ஒரு தலைமுறை என்பது 30 ஆண்டுகள். ஒட்டாத சமையற்கலன் தயாரிக்க பயன்படும் வேதிப்பொருள் எதுன்னு டெஃப்ளான். ஒட்டாத சமையற்கலன் தயாரிக்கப்படும் வேதிப்பொருள் எதுன்னு கேட்டாங்கன்னா டெஃப்ளான். மின்தடையின் எஸ்ஐ அலகு ஓம். சிம் கார்டு ஏடிஎம் கார்டுகள் எந்த குறைக்கடத்தியால் ஆக்கப்பட்டவை? சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம். சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியத்தினால்தான் சிம் கார்டு மற்றும் ஏடிஎம் கார்டுகள் தயாரிக்கப்பட்டவை. இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ரிச்சர்ட் பார்க்கர். இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு ரிச்சர்ட் பார்க்கர். ஆவியாதல் திரவத்தின் எப்பகுதியில் நடைபெறும்? திரவத்தின் புறப்பரப்பில் மட்டுமே ஆவியாதல் நடைபெறும். ரேபிஸ் என்ற வெறுநாய் கடிக்கு மருந்து கண்டுபிடித்தவர் யார்? லூயிஸ் பாஸ்டியர். த லூயிஸ் பாஸ்டியர் பிரெஞ்சு வேதியியலாளர். திண்மம் திரவம் கலவையில் கரைந்த நிலையில் உள்ள திண்மங்களை பிரித்தெடுக்க பயன்படும் நுட்பம் எதுனா ஆவியாதல். ஒரு திண்ம பொருள் இருக்கு, ஒரு திரவ பொருள் இருக்கு, ரெண்டு கலவையில, ரெண்டு சேர்ந்த கலவையில கரைந்த நிலையில் உள்ள திண்ம பொருளை மட்டும் பிரித்தெடுக்க பயன்படும் நுட்பம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆவியாதல். உயிரினங்களின் அடிப்படை அழகையாது? செல். தற்கொலைப்பை என அழைக்கப்படுவது எதுனா லைசோசோம். தற்கொலைப்பை என அழைக்கப்படுவது எதுனா லைசோசோம். கொழுப்புகள் ஸ்ட்ராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பிலும் கடத்துதலிலும் பங்கு கொள்வது எதுன்னா எண்டோபிளாச வளைப்பினல். எண்டோபிளாச வளைப்பினல் தான் கொழுப்புகள் ஸ்ட்ராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பிலும் கடத்துதலிலும் பங்கு கொள்கிறது.
சென்ட்ரியோல் காணப்படும் செல்வகை எதுனா விலங்கு செல். விலங்கு செல்ல தான் சென்ட்ரியோல் காணப்படும். அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தவர் யாருன்னு அரிஸ்டாட்டில். அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தவர் அரிஸ்டாட்டில். ஐந்துலக வகைப்பாட்டின் தந்தை யாருன்னா ஆர்கச் விக்டேக்கர். ஐந்துலக வகைப்பாட்டின் தந்தை யாருன்னா ஆர்கச் விக்டேக்கர். இதை எந்த ஆண்டு வகைப்படுத்தினாருன்னா 1969 ஆண்டு தான் வகைப்படுத்தினார். இரண்டு சொல் பெயரிடுதலை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா காஸ்பர் பாகின். அதான் இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா காஸ்பர் பாகின். அதே இரண்டு சொல் பெயரிடுதலை செயல்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கரோலஸ் நில்லையஸ். இருசொல் பெயரிடும் முறையை செயல்படுத்தியவர் யாருன்னா கரோலஸ் நில்லையஸ். நவீன வகைப்பாட்டிகளின் தந்தை யார்? கரோலஸ் நில்லையஸ். நவீன வகைப்பாட்டிகளின் தந்தை கரோலஸ் நில்லையஸ். அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எதுன்னா பாதரசம். பாதரசம் அறை வெப்பநிலையில திரவமாக தான் இருக்கும். கருவுற்ற சூழ் என்னவாக மாறுகிறது? விதையாக மாறுகிறது. கருவுற்ற சூழ் விதையாக மாறுகிறது. கருவுற்ற சூழ் உரை விதை உரையாக மாறுகிறது. கருவுற்ற சூலகம் என்னவாக மாறுகிறதுன்னா பழமாக மாறுகிறது. கருவுற்ற சூலகம் என்னவாக மாறுகிறதுன்னா பழமாக மாறுகிறது. சக்கர் வகை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. கிரேஸ் சாந்திமம். சக்கர் வகை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டுன்னா கிரேஸ் சாந்திமம். புறாவின் இருசொல் பெயர் என்ன? கொலம்பா லிவியா. புறாவோட இருசொல் பெயர் என்னன்னா கொலம்பா லிவியா. முன்னர் செய்த செயலை நீக்கும் குறுக்கு வழி சுற்று எதுனா கண்ட்ரோல் பிளஸ் இசட். செல்லின் ஆற்றல் மையம் எதுனா மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் மையம் எதுனா மைட்டோகாண்ட்ரியா. முதுகு தண்டில் ஏற்படும் காயத்தை குணப்படுத்த பயன்படும் சிகிச்சை முறை எதுனா மூலச்செல் சிகிச்சை முறை. மூலச்செல் சிகிச்சை முறையில முதுகு தண்டில் ஏற்படும் காயத்தை குணப்படுத்த பயன்படும் சிகிச்சை ஆகும். இருவாழ்விகள் எவ்வகை இரத்த விலங்குகள் ஆகும்? குளிரத்த விலங்குகள். இருவாழ்விகள் குளிரத்த விலங்குகள் ஆகும். பாலூட்டிகள் மற்றும் பரப்பன பறவைகள் எவ்வகை இரத்த விலங்குகள்? வெப்ப இரத்த விலங்குகள். பாலூட்டிகளும் பறவைகளும் வெப்ப இரத்த விலங்குகள் ஆகும். இயற்கை ஆன்டிசெப்டிக் எவை? பூண்டு, மஞ்சள், சோற்று கற்றாழை, வெங்காயம், முள்ளங்கி. இவை அனைத்தும் இயற்கை ஆன்டிசெப்டிக்கள் ஆகும். சுடர் சோதனையில் கால்சியம் குளோரைட் நிறம் என்ன? மஞ்சள் சுடர். சுடர் சோதனையில் கால்சியம் குளோரைட் நிறம் எதுனா மஞ்சள் சுடர். சுடர் சோதனையில் ஸ்ட்ரான்சியம் குளோரைட் நிறம் என்னன்னா சிவப்பு சுடர். சுடர் சோதனையில் ட்ரான்சியம் குளோரைட் நிறம் என்னன்னு கேட்டாங்கன்னா சிவப்பு சுடர். சுடர் செல்கள் கொண்டுள்ள தொகுதி எதுன்னா தட்டை புழுக்கள். சுடர் செல்கள் கொண்டுள்ள தொகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா தட்டை புழுக்கள். கூம்பு தாவரம் எனப்படுவன ஜிம்னோஸ்பம். ஜிம்னோஸ்பம்கள் எடுத்துக்காட்டு பைனசைகஸ். இந்த பைனசைகஸ் எடுத்துக்காட்டு ஜிம்னோஸ்பம் வகையை சேர்ந்தது. உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து எதுனா பென்சிலின். உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து எதுனா பென்சிலின். பென்சிலின் மருந்து எந்த வகை பூஞ்சையிலிருந்து கண்டறியப்பட்டதுன்னா பென்சிலியம் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து பென்சிலின் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. மருந்துகளின் ராணி எது? பென்சிலின். மருந்துகளின் ராணி பென்சிலின். சாலமோனோலிசிஸ் நோய் கோழிகளுக்கு பாக்டீரியாவால் உண்டாகிறது. சாலமோனோலிசிஸ் நோய் கோழிகளுக்கு பாக்டீரியாவால் உண்டாகிறது. அஸ்பர்ஜில்லஸ் நோய் கோழிகளுக்கு பூஞ்சையால் உண்டாகிறது. அஸ்பர்ஜில்லஸ் நோய் கோழிகளுக்கு பூஞ்சையால் உண்டாகிறது. தேனீக்கள் மலர்களிலிருந்து நெக்டார் என்ற இனிப்பு சாறை சேகரித்து அதனை தேனாக மாற்றுகிறது. தேனீக்கள் மலர்களிலிருந்து நெக்டார் என்ற இனிப்பு சாறை சேகரித்து அதை தேனாக மாற்றுகிறது. ஒளி படுகோணம் ஐ, எதிரொலிப்பு கோணம் ஆர், இவை அனைத்தும் சமம். ஐ ஈக்குவல் ஆர். சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது. சிவப்பு நிறம் காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும். ஹைட்ரஜனோட கலர்விக் மதிப்பு என்னன்னா 150,000 கிலோ ஜூல்
பர் கேஜி. ஹைட்ரஜனின் கலோரிபிக் மதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா 150,000 கிலோ ஜூல் பர் கேஜி. மீத்தேனின் கலோரிபிக் மதிப்பு என்னன்னா 50,000 கிலோ ஜூல் பர் கேஜி. மீத்தேனின் கலோரிபிக் மதிப்பு என்னன்னா 50,000 கிலோ ஜூல் பர் கேஜி. பட்டு உற்பத்தியில் உலகிலேயே இரண்டாவது இடம் எந்த நாடுன்னா இந்தியா. பட்டு உற்பத்தியில் உலகிலேயே இரண்டாவது இடம் எந்த நாடுன்னா இந்தியா. பட்டு பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா செரி கல்ச்சர். இந்த செரி கல்ச்சர்னா என்னன்னா பட்டு பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் ஆகும். அமைதி பட்டு அதாவது அகிம்சை பட்டுவை கண்டறிந்தவர் யாருன்னா குசுமா ராஜையா. எந்த ஆண்டு கண்டுபிடித்தார்னா 1992. அமைதி பட்டு அகிம்சை பட்டு அதாவது அகிம்சை பட்டு இதை கண்டறிந்தவர் யாருன்னா குசுமா ராஜையா. எந்த ஆண்டுனா 1992. ஒரு உரையை நகல் எடுக்க அதாவது காப்பி பண்ண எந்த குறுக்கு வழி விசையை பயன்படுத்துவோன்னா கண்ட்ரோல் பிளஸ் சி. அதே உரைய ஒட்ட குறுக்கு வழி விசை என்னன்னு கண்ட்ரோல் பிளஸ் வி. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே புவியானது இருக்கும் போது எது உருவாகுதுன்னா சந்திர கிரகணம் உருவாகும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே புவியானது இருக்கும் போது சந்திர கிரகணம் உருவாகும். வாகனங்களின் பின்புறம் ஏன் சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன? சிவப்பு நிறம் குறைவான அளவில் காற்றினால் சிதறடிக்கப்படுகின்றன, அதிக அலைநீளம் கொண்டது, அதிக தொலைவு பயணம் செய்யும் இந்த சிவப்பு நிறம். ஸோ அதனால தான் வாகனங்களை பின்புறம் சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் எத்தகையானது? மெய் பிம்பம். ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் எத்தகையதுன மெய் பிம்பம். தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யார்? ஹான்ஸ் லிபர்ஷே. தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யாருன்னா ஹான்ஸ் லிபர்ஷே. உலகில் முதல் ஏவு வாகனத்தை ஏவிய நாடு எதுன்னு ரஷ்யா. உலகின் முதல் ஏவு வாகனத்தை ஏவிய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா ரஷ்யா. பார்க்கின்சன் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யாருன்னா எட்மண்ட் அலெக்சாண்டர். பார்க்கின்சன் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யாருன்னா எட்மண்ட் அலெக்சாண்டர். பிஎல்ஏ என்பதன் விரிவை கூறுக. பாலி லாக்டிக் ஆசிட். பிஎல்ஏ என்ற விரிவு வந்து பாலி லாக்டிக் ஆசிட். உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து எதுனா பென்சிலின். உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து எதுனா பென்சிலின். லித்தியம் உப்பு வண்ண சுடர் சோதனையில் எந்த நிற சுடரை தரும்? ஊதா சுடர். லித்தியம் உப்பு வண்ண சுடர் சோதனையில் எந்த நிற சுடரை தரும்னா ஊதா சுடரை தரும். மரபு மின்னோட்டம் எலக்ட்ரானின் ஓட்டத்திற்கு எது திசையில் அமையும்? எதிர் திசையில் அமையும். மரபு மின்னோட்டம் எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் அமையும். நவீன வகைப்பாட்டின் தந்தை யார்? கரோலஸ் நிலையஸ். கரோலஸ் நிலையஸ் தான் நவீன வகைப்பாட்டின் தந்தை. பருப்பொருட்களின் அடிப்படை அழகு யாது? அணு. ஒரு பருப்பொருட்களோட அடிப்படை அழகு எதுன்னு கேட்டாங்கன்னா அணு. திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம் எதுனா புரோமின். திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம் எதுனா புரோமின். மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் எதுனா கிராஃபைட். மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் எதுனா கிராஃபைட். நண்பர்களே, இன்று நாம் 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து புத்தகம் முழுவதிலிருந்து முக்கிய வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவும் உங்களை சந்திக்கிறோம்.